இந்தியாக்ளிட்ஸ்.com நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சட்டியில் என்னக்கோ அதுதான் அகப்பையில் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம எந்த இடத்துலேருந்து சுற்றினோமோ எதெல்லாம் பார்த்து நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சோ, எதெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து அனுபவித்தோமோ இதெல்லாம் தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து சினிமாவுக்குன்னு வரும்போது அது கதையாக வந்து நமக்கு வெளியே வரும். அப்சர்வே பண்ணாமல் நம்ம மனசில் ஆழமாக பதிந்து பாருங்கள். அந்த மாதிரி நிகழ்வு தான் சினிமாவுக்கு ரொம்ப அத்தியாவசியமான சமாச்சாரம். கவுண்டமணியெல்லாம் வந்து எடுத்துணுமே எங்கேஜ்லேயே வந்துடல, அவரே கொஞ்சம் காலம் கடந்து தான் வந்து வந்தார். ஆனால் வந்ததை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டார். சொல்லுவாங்க அதிர்ஷ்ட முட்டாளிகளை தான் அடிக்கடி கதவை தட்ட முடியுமா, ஏன்னா அவன் பிடிக்க மாட்டான், விட்டுருவான். புத்திசாலி வந்து அடிக்கடி தட்டாது, ஏன்னா ஒரே தடவை தட்டினாலும் அவன் டப்புன்னு பிடிச்சிடுவான். என் பையனே சொல்லுவான், டாடி இன்று போய் நாளைவா இன்னொரு தடவை செய்யுங்க டாடி அப்படிங்களே, ஒரு தடவை செஞ்சது எப்படா செஞ்சது, அந்த சாயல்லே ஒரு ரெண்டு மூணு படம் வந்துச்சுன்னா, இல்லை இல்லை அதெல்லாம் வேறு டைப்பு, நீங்கள் செஞ்சீன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படிமா. இன்றைக்கி வரைக்கும் கமலகா அவர் அமிதாப் பச்சன் எங்கே பேட்டி கொடுத்தாலும் உங்களுடைய 10 படங்கள் பெஸ்ட்டு 10 பிக்சர்ஸ் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோன்னா மிஸ் பண்ணாமல் வந்து ஆக்ரி ரஸ்தா பாக்யராஜ் படம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவார். சிரித்த முகம் வேறு, இழிச்ச வாயங்கிறது வேறு. சிரித்த முகம் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்போம், அதை வந்து பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் பார்க்கலான்னு இருக்கோம். ஆனால் இந்த ரெண்டாவது ஒன்று சொன்ன மாதிரி இந்த இழிச்ச வாயர் அதை வந்து உனக்கே ரொம்ப அவளை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போன்னா அவன் அடுத்தளவு சிரிக்கலாமான்னு நினைக்கும் போது நம்ம சிரித்த முகமாக இருக்கிற மாதிரி இழிச்சு வாயினா அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு தோணுது இல்லையா. சினிமாவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், ஏன்னா எப்படி ஓடி வந்தாலும் எவனா ஒன்று ஒருத்தன் தான் நம்பர் 1 வர முடியும், அடுத்தவன் நம்பர் 2 அப்புறம் நம்பர் 3 இப்படி தான் போயிட்டுருக்க முடியும். ஒரு 5-6 பேர் ஒன்றா வந்துட்டாங்க, நம்பர் 1 வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு ஹீரோ புறப்பட்டு போகிற காரியத்துக்கு இப்படி இருந்தது அப்படி டெட் பாடி வருதுன்னு இதை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் இது திடீர்னு பார்த்ததுனால டைரக்ட் நல்லாயிருக்கும். அங்கே மட்டும் ஒரு செகண்ட் கொஞ்சம் நிறுத்தி அப்படி ஸ்லோ பண்ணி போக முடியுமான்னு உடனே கூட்டுறவங்கெல்லாம் கோபம் வந்துடுச்சு. ஏன்னா விளையாடுறியா, நாங்கள் செத்து ஒரு பாடி போயிட்டுருக்கோம், உனக்கு சினிமாவில் வந்து அதுதான் முக்கியமாக, அப்படி அப்படி இப்படி நல்லா ஆரம்பித்தாங்க, இந்த பையன் வந்து இல்லை இல்லை வேண்டாம்யா. சட்டியில் என்னக்கோ அதுதான் அகப்பையில் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம எந்த இடத்துலேருந்து சுற்றினோமோ எதெல்லாம் பார்த்து நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சோ, எதெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து அனுபவித்தோமோ அதே மாதிரி எதெல்லாம் வந்து நமக்கு ஐயோ என்ன இப்படிலாம் இருக்கா, லைஃப்பில் இப்படிலாம் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மனசை வந்து பாதிக்கிற அளவுக்கு எது நடந்ததோ இதெல்லாம் தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து சினிமாவுக்குன்னு வரும்போது அது கதையாக வந்து நமக்கு வெளியே வரும். அதில் கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன கற்பனைகள் சேர்த்துக்கிட்டு தான் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த ரியலாக யதார்த்தமாக நடக்கிற விஷயங்கள்லேருந்து வரும்போது என்னன்னு சொன்னோம்னா அது எல்லாருக்குமே வந்து ஒரு அடையாளம் இருக்கும். அடே இது இந்த மாதிரி நம்ம ஊரில் நடந்திருக்கு, இது நம்ம பக்கத்து வீட்டில் நடந்திருக்கு, நம்ம எதிர் வீட்டில் இப்படி நடக்குது, நம்ம வீட்டில் கூட இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய படங்கள் வந்து நிறையா அந்த வில்லேஜ் சம்மந்தப்பட்டது நான் நிறையா டச் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு ஊருகையோ செய்ய, அதுக்கப்புறம் தூரல் நின்று போச்சு, முந்தானம் முடிச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலேயும் எங்கள் சின்னராஜா இதெல்லாமே வந்து கிராம பவுனு பவுனு தான், இதெல்லாம் கிராம சம்மந்தப்பட்டதுனால அந்த கேரக்டர்ஸ் ரியலாக இருந்தனால அதெல்லாம் நல்லா தோறணும், எல்லாத்துக்குமே நல்ல பேர் கிடைச்சது. இது வந்து ஒன்றும் நான் புதுசாக கிரியேட் பண்ணுறது இல்லைங்க, நம்மளை சுற்றி அட்மாஸ்பியரில் வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குங்கும்போது பாக்யராஜ் மாதிரி ஒவ்வொரு டைப்பான கேரக்டர் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வில்லேஜுகளில் அங்கே இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளை ஏரியாமல் அதை பார்த்து நம்மளை ஏரியாமல் அதை அப்சர்வ் பண்ணணும்னு பண்ணலை, ஆனால் நம்ம மைண்டில் அது ஏறிக்குச்சு. ஒரு ஒரு நிகழ்வுங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது இப்போ படித்து தெரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி சில பேர் அப்சர்வேஷனுக்குன்னு போவாங்க, ஒரு ஆர்டிக்கிள் எழுதலாம், அதை பற்றி ஒரு ஏதோ ஒன்று எழுதணும், ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதணும் அப்படின்னு சொல்கிறவங்க அப்சர்வ் பண்ணணும்னு போவாங்க. ஆனால் அப்சர்வே பண்ணாமல் நம்ம மனசில் ஆழமாக பதிந்து பாருங்கள். அந்த மாதிரி நிகழ்வு தான் சினிமாவுக்கு ரொம்ப அத்தியாவசியமான சமாச்சாரம். ஒரு நல்ல கதைக்கும் சரி, ஒரு நல்ல நாவலாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல சினிமாவுக்கும் சரி, அந்த நம்மளை அறியாமல் நம்மளை வந்து அப்சர்வேஷன் பண்ணி பிடிக்கிறத விட நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே வந்து பதிஞ்சிட்டு பாருங்கள். அந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஆசை போட்டு அதை வந்து கொஞ்சம் அதுக்கு கண்ணுக்கு அது மூக்கு வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பண்ணும்போது தான் அது வந்து ரொம்ப அழகாக ஜனங்க எல்லோரும் ரீச் ஆகிற அளவுக்கு ஜனங்கக்கிட்ட ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். இல்ல
இல்லை நட்பு வட்டாரன்னு இல்லை, இதெல்லாம் எதேச்சியாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சிவகுமார் சாருக்கு எனக்கு சம்மந்தம் இருக்காது, அவரே எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சு தான் அவர் வந்திருப்பார். அவர் பாவம் நல்லா வந்து ஒரு ஓவியமெல்லாம் நல்லா வரைகிறதெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாவது கையில் இருந்தது. நானெல்லாம் எந்த வித்தியுமே இல்லாமல் வந்தவன், எனக்கு சினிமாவை தவிர்த்து வேற ஒன்றும் தெரியாது. இன்னும் படிப்பாவது ஒரு வேளை சினிமா வரலன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு சொன்னோம்னா அதுக்கும் ஒரு டிகிரி கூட கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவம். நானே அப்படிங்கும் போது அப்புறம் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்களா, அவர் நாடக அனுபவம் தவிர்த்து ஒன்றும் இல்லை, செந்திலன்னா அது அவரும் அதை தவிர்த்து ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தலையெழுத்து கரெக்டாக எழுதியிருக்கணும், எழுதியிருக்கு அந்த டைம் வரும்போது அது வந்து கரெக்டாக அந்த டைம் வரும்போது நடக்கும். கவுண்ட் பண்ணியெல்லாம் வந்து எடுத்துன்னுமே எங்கேஜ்லேயே வந்துடல, அவரே கொஞ்சம் காலம் கடந்து தான் வந்து வந்தார், ஆனால் வந்ததை வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாரு. அதே மாதிரி செந்தில் வந்து அவர் வந்து இந்த அளவுக்கு பிக்கப் ஆவார்னா அந்த எங்கள் கூட தான் குடியிருந்தார், அந்த மேன் ஹவுஸில் இருக்கும்போது யாருமே எதிர்பார்த்துருக்குமான செந்தில் இந்த அளவுக்கு வந்து வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உருவமும் அவருக்கு கிடைச்ச கேரக்டர்கள் என்னுடைய படத்தில் தான் அவருக்கு நல்ல நல்ல கேரக்டர்கள்லாம் கிடைச்சிது. ஸோ அதனால் வந்து சினிமாங்கிறதுல வந்து ஒரு நேரமும் ஒத்து வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த ஏஜில் தான் வந்து ஒருத்தனுக்கு சான்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. தனுஷ் விட ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கிற நேரத்துலேயும் ஒரு நல்ல நேரம் இருந்தது, ஒரு கரெக்டான படங்கள் கிடச்சி வந்து எல்லாம் பிக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. விக்ரம் மாதிரி ஒரு 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி 12 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு பயங்கர ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சினிமாவில் இருக்குது. அதனால் வந்து இப்போ தான் வரும்னு சொல்லுண்டா, என்னென்னா எப்போவுமே நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கணும். என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, எப்போ வாய்ப்பு கிடைச்சோ அது கிடைக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது கிடைக்கும்போது நீ எந்திரிச்சு சுதாகிக்கிறதுக்குள்ள அது போயிடும். ஸோ அது வந்து சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் முட்டாளிகளை தான் அடிக்கடி கதவை தட்டும் அப்படிமா, ஏன்னா அவன் பிடிக்க மாட்டான், விட்டுருவான். புத்திசாலியை வந்து அடிக்கடி தட்டாது, ஏன்னா ஒரே தடவை தட்டினாலும் அவன் டப்புன்னு பிடிச்சிடுவான். ஆனால் இவன் மேலே தட்டும்போது கீழே பார்ப்பான், கீழே தட்டும்போது மேலே பார்த்துட்ருப்பான், அதனால் இவன் வந்து முட்டாளை வந்து அடிக்கடி சந்திச்சிருக்கோன்னு சொல்லுவான். அதனால் வாய்ப்பு வந்து நாளைக்கு கூட வந்தால் கூட நம்ம ரெடியாக இருக்கிறோங்கிற மாதிரி எப்பவும் ப்ரிப்பேராக இருந்தான்னு சொன்னோம்னா எப்போ வாய்ப்பு வந்தாலும் டக்குன்னு பிடிச்சி நம்ம இது பண்ணிடலாம், அது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு சமாச்சாரம். இல்லை, ஏற்கனவே நான் வந்து வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி தான் மெயினாக எழுதினேன். ஜென்ரல் நாலேஜ் சினிமாவில் என்ன அப்படிங்கிறத பற்றி, அதில் அதிகமான இது வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை விட உணர்வு பூர்வமான என்ன கதைனா என்ன இருக்கணும், அதை வந்து காட்சி அமைப்புனா எப்படி இருக்கணும், வசனங்கள்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அது தான் நான் வந்து எழுதினேன். ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த திரைக்கதை அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து இல்லை, டோட்டலாக ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி எழுதினேன். ஸோ இப்போ வந்து அதனுடைய அடுத்தது அந்த புக்குக்கு எழுதுனதுக்கப்புறம் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு அதே மாதிரி வந்து ஏன் சார் மறுபடியும் நீங்கள் ஃபர்தராக வந்து எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அடுத்தது ஒரு புக்கு எழுதணுங்கிற மாதிரியும் எனக்கு அபிப்பிராயம் இருக்குது. இப்போ நம்ம விஜய் டிவியில் கூட நான் வந்து வாங்க சினிமா பற்றி பேசலாம்ல, வெறும் விமர்சனமாக மட்டும் போகாமல் இனிமேல் போக போக வந்து விமர்சனத்தோடு சேர்த்து அது சம்மந்தமான கேள்விகள், அது சம்மந்தமாக யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு என்னுடைய பதில், நான் என்ன எழுதணும்னு நினச்சேனோ அது மாதிரி சமாச்சாரங்கள்லாம் கூட அதில் மிக்ஸ் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறேன். அதனால் புத்தகமும் வரும், விஜய் டிவி அந்த இதுலேயும் வந்து நான் ஒளிபரப்பு பண்ணுவேன். இல்லைங்க, என் படத்தை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு அதை ஒரு 3 படமாக 4 படமாக வித்தியாசமாகலாம் பண்ணியிருக்காங்க, நானே ஆச்சரியப்படுவேன். அட, இதிலிருந்து இப்படியெல்லாம் திங்க் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது இப்படி பண்ணி இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க, இது ஆம்பளையை வந்து பொம்பளையாக மாற்றினா இப்படி ஆட, நமக்கு இது தோணவே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் நான் நினைப்பேன். என் பையனே சொல்லுவான், டாடி இன்று போய் நாளைவா 100 தடவை செய்யுங்க டாடி அப்படிமாரே, ஒரு தடவை செஞ்சது எப்படா செஞ்சது, அந்த சாயல்லே ஒரு 2-3 படம் வந்துச்சுன்னா, இல்லை இல்லை அதெல்லாம் வேறு டைப்பு, நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அப்படிமா. எனக்கு அந்த காலத்துலேயே எனக்கு என்னென்னா என் படம் சக்ஸ் ஆனால் உடனே தெலுங்கில் செய்ய சொல்லுவாங்க, ஹிந்தியில் செய்ய சொல்லுவாங்க, நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த செஞ்சதே இது ஒரு 6 மாதமோ 7 மாதமோ கஷ்டப்பட்டு மண்டை உடைச்சி பண்ணோம், இப்போ மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் போய் செய்யும்போது அதே 6 மாதம் வந்து நம்மளுடைய உழைப்பு சோம்பேறித்தனமாக அதை நினச்சி தான் இருக்கும் போலியே, வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் தாட் இருக்காது. ஸோ அதை விட ஒரு 3-4 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னு சொன்னோம்னா இன்னொரு 6 மாதத்தில் இன்னொரு புதுசாக ஒன்று ஒரு கான்செப்டை பிடிச்சி புதுசாக ஒரு படம் பண்ணலாமே, இது எதுக்கு செஞ்சதையே செஞ்சிட்ருக்கணும், போர் அடிக்கிறது அரைச்சமாக வரைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக கொஞ்சம் கூட திங்க் பண்ணலை. இதில் நமக்கு என்ன மார்க்கெட் கிடைக்கும், சக்ஸஸை வந்து எடுத்துகிட்டு போகும்போது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சம்பாத்தியம் இருக்கும், இதெல்லாம் நினைக்காம விட்டேன். அது வந்து பின்னால் தான் அதெல்லாம் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அப்படி இருந்ததுனால தான் வந்து என்னாலையும் வந்து நிறையா கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா நான் வந்து எந்த படத்தையுமே வந்து நான் வந்து ரீமேக் பண்ணணுன்னு சொல்லி பண்ணலை. அதனால தான் என்னுடைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா டப்பிங்கும் பண்ணியிருப்பாங்க,
இப்போ வந்து நம்ம தமிழ் படம் நிறைய படம், கார்த்திக் படம், சூர்யா படம், சிம்பு, இது மாதிரி எல்லார் படமும் வந்து இப்போ ரஜினிகாந்த் படம் எல்லாம் இப்போ போய் நான் என்னோடய படம் 25 வருஷத்துக்குனாலே டார்லிங் டார்லிங் வந்து அந்த படத்தை வந்து நான் வந்து டப்பிங் பண்ணி அது வந்து 100 டேஸு சில இடங்களில் 100 டேஸ்க்கு மேலே கூட ஒரு 6 செக்டரில் ஓடி ஆந்திராவில் வந்து நான் எல்லா இடத்துக்கும் வந்து போயிட்டு வந்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என் படத்தை டைரெக்டாகவே டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எடுத்து ஒரு 3-4 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே படத்தை எடுப்பாங்க. அப்புறம் டப்பிங் படமும் பண்ணி ஓடிட்டுருக்கு, என்னோட படத்தையும் கொண்டு போய் டப்பிங் பண்ணி அவங்க ஆர்டிஸ்ட் வச்சு என்னோடய டப்பிங் படம் நான் பண்ணதும் ஓடிட்டுருக்கோம், அவங்க ஆர்டிஸ்ட் வச்சு தெலுங்கில் எடுத்திருப்பாங்க அதுவும் ஓடிட்டுருக்கு. இப்படியெல்லாம் வந்து மாற்றி மாற்றி என்னோடய படங்கள் திருப்பி திருப்பி எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெருமையான சந்தோஷமான ஒரு சமாச்சாரம். அதனால் ரீமேக் வந்து நான் அதிகமாக பண்ணலை. ரீமேக் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ கூட என்ன கேட்டோம்னா அந்த நேரத்தில் புதுசாக ஒன்று பண்ணலாமே அப்படிங்கிறது தான் தாட்டு போகிற மொழியே. ரொம்ப நல்ல படம்னா அப்படி ஒரு ஐடியா வரும். இப்போ கைதின் டைரி செய்யும்போதே வந்து இது ஹிந்தியில் வந்து ரொம்ப நாள் என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹிந்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ எங்கள் டைரக்டருக்காக கைதின் டைரி பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணலாம்னு சொல்லி பண்ணும்போது தான் கமலஹாசன் நடிக்கிறாரு, எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா டைரக்ட் பண்ணுறாரு, நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணும்போது தான் ஒரு கைதின் டைரி திங்க் பண்ணேன். அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே எனக்கு இது ஹிந்திக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி அப்போவே நான் வந்து ஹிந்தி கமிட் பண்ணிக்கிட்டேன், இந்த படத்தை வந்து நான் பண்ணுறேன்னு. ஸோ படம் ரிலீஸுக்கு முன்னாலேயே வந்து இந்த கதையை சொல்லும்போதே அமிதாப் பச்சனுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் என்னுடைய ப்ரீவியஸ் சக்ஸஸ்னால் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக இந்த படமும் சக்ஸஸ் ஆகணும்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அப்புறம் நான் ஹிந்தியில் வந்து அந்த படத்தை நான் அது நான் டைரக்ட் பண்ணல, எங்கள் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணாருக்கா தமிழில். ஸோ ஹிந்தியில் மட்டும் நான் வந்து அமிதாப் பச்சனை வச்சு டைரக்ட் பண்ணி பண்ணேன். ஸோ இன்றைக்கி வரைக்கும் கமலஹாசன் அவர் அமிதாப் பச்சன் எங்கே பேட்டி கொடுத்தாலும் உங்களுடைய 10 படங்கள் பெஸ்ட் 10 பிக்சர்ஸ் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா மிஸ் பண்ணாமல் வந்து ஆக்ரி ரஸ்தா பாக்யராஜ் ஜி படம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவார். அது ஒரு பெரிய ஹானர் எனக்கு. அப்போ வந்து சாப்பாடு இல்லை, சாப்பிட முடியாமல் அவஸ்தையில் பிறந்தநாள் கொண்டாடு. அதான் சென்னைக்கு வந்து சந்தர்ப்பம் தேடிட்டு இருந்த பிறந்த நாள்களில் வந்து பிறந்தநாள் வர்றதே தெரியாது. அப்புறம்தான் திடீர்னு தெரியும், ஓஹா இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா ஒரு 7ஆம் தேதி நமக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உண்மையிலேயே அன்னைக்கெல்லாம் வந்து பசி பட்டினியோடு இருந்திருக்கேன், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சில நேரங்களில் பிறந்த நாள்களில் வந்து இப்போ இன்றைக்கே எடுத்துக்கலாமே என்னென்னா சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு வந்து நமக்கு யாராவது பார்க்க வர்றவங்க அவங்க வர்றவங்க இவங்க வர்றாங்கன்னு சொல்லி இருந்தும் சாப்பிடாமல் வந்து பிறந்த நாள் வந்து இன்றைக்கி 4 மணிக்கு தான் மதியானம் சாப்பாடு லஞ்சே சாப்பிட்டேன். பிறந்த நாளுங்கிறதுக்காக வந்து உடனே 1 மணிக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது, எல்லாம் ரெடியாக தான் இருந்தது. ஆனால் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வர்றாங்கங்கும் போது அவங்களை டிசப்பாயின் பண்ண வேண்டாம்னு ஒருத்தர்கிட்டயே பேசி பேசி அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா எல்லோரும் சாப்பிட்டாச்சான்னு பார்த்துட்டு இது பண்ணுறேன். அதனால் பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் வந்து இருந்தது கொஞ்சம் அவஸ்தையில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அந்த மாதிரி கஷ்டம் வந்து இந்த மாதிரி தீபாவளி இதெல்லாம் வரும்போது இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வரும்போது நம்ம பட்டினியாக இருக்கும்போது நினைப்ப பட்டாசு வெடிக்க முடியாமல் இருக்கும்போது என்ன இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிகை வரும்போது நான் வசதியாக வந்த நேரத்தில் நினைப்பேன். அதுக்கு தான் இன்பதிர்ச்சின்னு சொல்லி பாக்கியால் ஒன்று கண்டுபிடிச்சி யாராவது ஒரு 4 பேர்த்துக்கோ ஒரு 3 பேர்த்துக்கோ அவங்க ஒன்றுமே இந்த வருஷம் நமக்கு தீபாவளியே கிடையாதுன்னு வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஆளுகளாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேஷ்டி சேலோ ஒரு வேஷ்டி சேலை, அவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு துணி, உடனே ஒரு இனிப்பு, இந்தாங்க பட்டாசு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இந்த வருஷம் நமக்கு இப்படி ஒரு தீபாவளி வரும் நம்ம நினச்சோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம். அந்த மாதிரி இன்பதிர்ச்சின்னு ஒன்று கொண்டு வந்தது இந்த மாதிரி நம்ம அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டதுனால அடுத்தவங்களுக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் அதை பண்ணது.